வணக்க மக்களே, எல்லோரும் இன்றைக்கி நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நாளில் பார்த்தோன்னா ஒரு எனக்கு புதுசாக ஒரு ஐடியா வந்தது. ஏன்னு கேட்டால், நான் ஒரு பயமை படித்தேன், சிறு துளி பேர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து ஏன் இதில் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஏன்னு கேட்டால், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தோன்னா மகளிருக்கு வந்து மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. பார்த்தனா அதான் இப்போது ஹைலைட்டாக போயின்னு இருக்குது. அந்த உரிமைத்தொகையை ஏன் வந்து அந்த உரிமைத்தொகையை வந்து ஏன் ஜனங்க வந்து மக்கள் வந்து நல்லபடியாக பயன்படுத்தினாங்கன்னு வச்சுக்க, அந்த பைசா வந்து நல்லா யூஸ் ஆகும். அதான் வந்து யூஸ் எப்படி ஆகுனா, மியூச்சுவல் ஃபண்ட் அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கண்ணா. இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதனால தான் நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்கல்ல, எல்லோரும் வீடியோலாம் டிவிலெலாம் பார்த்தேன், இது வந்து என் குடும்ப செலவுக்கு ஆகிடும், பசங்க படிப்புக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம படிக்க வைக்காமல் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு பைசா கொடுக்காமல் இல்லை. இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த 1000 ரூபாய் வந்து ஒரு நல்ல முறையாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா, வருங்காலத்தில் பார்த்தோன்னா நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் கேட்டால், 1000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஐபி கால்குலேட்டரில் பார்த்தாவே தெரியும். பார்க்கலாங்களா? இதுக்கு முன்னாடி யாராவது வீடியோ பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரில. நான் நினைக்கிறேன் இதான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாமல் இருந்தால் ஓகே, பண்ணியிருந்தாலும் ஓகே. இல்லை, நீங்கள் 1000 ரூபாய் நம்மளுக்கு வந்து மகளிர் உரிமைத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க, அந்த 1000 ரூபாவை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா 12% கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறோம். ஆனால் வந்து பார்த்தோன்னா 5 வருஷம் கொடுப்பாங்கன்றது டவுட்டு. 5 வருஷம், 10 வருஷம்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு அதில் நம்ம 5 வருஷம் பார்க்கலாம். 5 வருஷம் கொடுப்பாங்களா, அதே டவுட்டு தான். ஏன்னா இப்போ 2.5 வருஷம் முடிஞ்சிச்சு அவங்களோட ஜெயிச்சு வந்த பிறகு. நீங்கள் 5 வருஷம்னு போட்டிங்கன்னா கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து 60,000 தான், ரிட்டர்ன் வந்து 22,000 கிடைக்குது, 82,000 ரூபாய். நான் எப்படி யோசித்தேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த 1000 ரூபாவில் தான் நம்ம, இந்த 1000 ரூபா வந்த பிறகு தான் நம்ம 1000 இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம சர்வே பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். அந்த 1000 ரூபாவை நம்ம பணம் தான் அது வந்து டேக்ஸ் போய் அப்படி இப்படின்னு போயிட்டு நம்மக்கிட்ட தான் திரும்ப வருது. அந்த பணத்தை வந்து நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, பேங்க்கில் சேவ் பண்ணுறதோடு இதுமாரி எஸ்ஐபி மூலிமா நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தெரியும், 12% ரிட்டர்னில் 5 வருஷம் பீரியட் வச்சுருக்கேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், 22,000 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்குது, மொத்தம் பார்த்தீங்கன்னா 82,000 ரூபாய். இது வந்து 82,000 இல்லாமல் 80,000 ரூபாய் வச்சு வரும். ஓகேங்களா? இது ஒரு நல்ல ஒரு வழியாக தெரியுது எனக்கு. பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த 1000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்லேருந்து அப்படியே டெபிட் ஆகிடும். அந்த 1000 ரூபாவை நம்பி இருக்காதிங்க. அந்த 1000 ரூபாய் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் விட்டுருங்க, அது நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்.